இது வந்து காஜுராஹோ குரூப் ஆஃப் மானுமெண்ட்ஸில் இருக்கிற ஜாவரி டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்பிள்ங்க. நம்ம மேலே போய் இதோட ஆர்கிடெக்சர் பார்க்கலாம். இதோட ஹிஸ்ட்ரி பற்றின இம்ப்ரிண்ட்ஸ் எங்கேயும் காணோம், பட் நான் ரிசர்ச் பண்ணி சொல்கிறேன். பட் இப்போதைக்கு வி வில் கோ அண்ட் சீ அண்ட் என்ஜாய் த ஆர்கிடெக்சர் ஆஃப் திஸ் டெம்பிள். ஸோ கீழே இருக்கிற பேஸ்மெண்ட் மேலே ஏறி வந்தால் வி ஹாவ் அ பியூட்டிஃபுல் ஸ்ட்ரக்சர் ஹியர். இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்கிடெக்சராக இருக்குங்க. ஒவ்வொரு பில்டிங்ஸுமே வந்துட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. உள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி வெளிப்பிரகாரத்தை சுற்றிட்டு வருவோம். ஆஸ் யூஷுவல் இது கிட்டத்தட்ட வாமனா டெம்பிள் மாதிரி தான் இருக்குது. பட் தென் வாமனா டெம்பிள் அளவுக்கு பெருசு இல்லை. கோபுரத்துக்கு கீழே இருக்கிற ஆர்கிடெக்சருங்க. சூரிய ஒளி படம் போது சூப்பராக இருக்குது. கொஞ்சம் கிளாராக இருக்குது, சமாளிச்சுக்கோங்க. பட் இன் சன்லைட்டில் அப்படியே பளிச்சுன்னு தெரியுது மான்யூமெண்ட்ஸ் அந்த ஆர்கிடெக்சர்லாம். வாவ், இது பேக் சைடு இருக்கிற ஆர்கிடெக்சர். ஸோ எல்லா ஆர்கிடெக்சர்லேயுமே ஒரு 10% ஆஃப் த சிலைகள் தான் வந்துட்டு எரோட்டிக்காக இருக்குது. மற்றபடி எல்லாமே வந்து மற்ற லைஃப் ஹேப்பனிங்ஸையும் டெபிக் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இதை நான் ஏன் திரும்பி திரும்பி சொல்கிறேன்னா, அப்படி ஒரு பெர்செப்ஷன் வந்துட்டால் நிறைய பேர் வரமாட்டாங்கல்ல, இல்லை வரதுக்கு யோசிப்பாங்க ரெண்டு டைமு. This is Javari Temple. அது ரொம்பவே வந்து என்ன சொல்றது, ஏதோ ரங்கோலி வரைஞ்சி வச்ச மாதிரி இருக்கு. இதோட பியூட்டி சொல்லணும்னா எனக்கு அப்படி தான் சொல்ல தோணுது. அப்படியே நீட்டாக ஒரு டிராயிங் வரைஞ்சி வச்சா இப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குங்க. ஜாவரி டெம்பிள் சன்லைட் பட்டு எப்படி இருக்கு பாருங்க. அண்ட் நாம் இப்போ உள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. இது இதில் வந்து தோரணம் மாதிரி இருக்குது. மற்ற எந்த டெம்பிள்லையும் நான் அந்த மாதிரி பார்க்கல. ஸோ இது வந்து உள்ளே வந்தால் இப்படி இருக்குது. இதுலேயும் வந்து ரூஃப்லேயும் வந்து நல்லா இன்ட்ரிகேட் டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே மூர்த்தியோட சிலை வந்து கட்டாயிருக்கு.
உள்ள போய் பார்ப்போம். பாருங்க, கர்ப்ப கிரகத்துக்குள்ளேயும் மேலே இருக்கிற டிசைன்ஸும் சூப்பராக இருக்கு. எப்படி தான் இதெல்லாம் பொறுமையாக ஸ்கல்ப் பண்ணி பில்ட் பண்ணாங்கன்னு ஆச்சரியமாக தான் இருக்கு. ஜாவரி டெம்பிள் ஃபார் யூ. நம்ம கஜுரஹோவில் மெட்ராஸ் காஃபி ஹவுஸில் தான் சாப்பிட்டோங்க. ஸோ அவங்களோட மெனு கார்டு தான் இது. த க்ளோரி ஆஃப் லவ் த க்ளோரி ஆஃப் லைஃப் இஸ் டு லவ் நாட் டு ஹேட். சர்வீஸ் டு மேன் இஸ் சர்வீஸ் டு காட். சூப்பரில்ல. ஸோ மெனுவில் பாருங்கள் என்னென்ன இருக்குன்னு. இட்லி சாம்பார், சவுத் இண்டியன் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ சவுத் இந்தியாவிலேருந்து வந்தால் பிரச்சனையே இல்லை. ஜஸ்ட் மெயின் டெம்பிள் என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது மெட்ராஸ் காஃபி ஹவுஸ். உங்களுக்கு இல்லை சவுத் இண்டியன் வேண்டாம், இங்கே இருக்கிற டெலிகசிஸ் ட்ரை பண்ணோன்னாலும் அதுவும் இங்கே கிடைக்கும். நார்த் இண்டியன் பிரேக்ஃபாஸ்ட்டும் கிடைக்கும் இங்கே, லைக் போஹா, அதுக்கப்புறம் பன்னீர் பக்கோரா, இந்த மாதிரி ஐட்டம்ஸும் இருக்குது. அதுக்கப்புறம் சவுத் இண்டியன் தாலி, அதாவது லஞ்சுக்கும் வந்து சவுத் இண்டியன் மீல்ஸ் கிடைக்குது. ஸோ சவுத் இந்தியாவிலேருந்து வரவங்களுக்கு கஜுராஹோவில் சாப்பாட்டுக்கு பிரச்சனையே இல்லை. ஹலோ மக்களே, நான் வந்து கஜுராஹோவில் மெட்ராஸ் காஃபி ஹவுஸில் சாப்பிட்டேன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ மெட்ராஸ் காஃபி ஹவுஸோட ஓனர் இவங்க தான். இவங்க பேர் வந்து பன்னீர்செல்வம். இவங்களுக்கு நேட்டிவ் வந்து சேலம் தான், பட் ஆனால் வந்து 1970s கஜுராஹோவில் செட்டில் ஆகியிருக்காங்க. அண்ட் மெட்ராஸ் காஃபி ஹவுஸை சக்ஸஸ்ஃபுல்லாக அப்போ இருந்து நடத்திட்டுருக்கிறதும் மிஸ்டர் பன்னீர்செல்வம் அவர்கள் தான். ஸோ வணக்கம் சொல்லிப்போம் மிஸ்டர் பன்னீர்செல்வம் அவங்களுக்கு. ஸோ கஜுராஹோ வந்தால் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் வாங்க, சூப்பரான சாப்பாடு காஃபி எல்லாமே கிடைக்கும். ஸோ டோன்ட் வரி அபவுட் ஃபுட் வென் யூ கம் டு கஜுராஹோ. ஐயோ சவுத் இண்டியன் ஃபுட் கிடைக்குமா கிடைக்காதுன்னு நீங்கள் கவலைப்பட தேவையே இல்லை, அற்புதமான ஃபுட் கிடைக்குது. ஓகேவா, சியர்ஸ். பன்னீர் செல்வம் அவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் நடத்துகிறாரு, அதாவது மெயின் டெம்பிளோட என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. ரொம்ப நிறைய கதை சொல்லிட்டு இருந்தாரு, எப்படி வந்து சேலம்ல இருந்து கஜுராஹோ வந்து செட்டில் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த காலத்தில் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு அவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்குமா, ஸோ இங்கே ஒரு ஜாப் கிடைச்சதுனால இங்கே வந்து செட்டில் ஆகிட்டு அப்படியே இந்த பிஸ்னஸையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பரில்ல. சரி வாங்க, இப்போ நாம் போய் மெயின் டெம்பிள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பா கணேஷா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மெயின் டெம்பிள் பற்றின வீடியோஸ் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் போடுறேன், தவறாமல் பாருங்கள். வி வில் மீட் அகெயின் சூன். அண்டில் தென் டேக் கேர், சியர்ஸ்.